பொண்ணு பேரு மஞ்சுளா. பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கா. மூக்கு முழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பா. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதான் பொண்ணோட போட்டோ. நல்லா இருக்கு. பொண்ணு அழகா தான் இருக்கு பாரு. ரொம்ப அழகா இருக்காங்க. எதுக்கு தம்பிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன்? அவங்கிட்ட என்ன கேக்குறது? நாம சரின்னு சொன்னா அவன் தாலி கட்ட போறான். அதுவும் சரிதான். நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஒரு நாள் பொண்ணு பார்க்க வரோம். பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். சரி, பொண்ணு பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க எல்லாருக்கும் காஃபி கொடுமா பையன். எப்படி அப்படியே மாப்பிள்ளைக்கும் காஃபியை கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிட்டுக்கம்மா. காஃபி கொடுமா. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுதான். ஆமா, ஏன் இன்னும் ரெண்டாவது பையனை கல்யாணம் ஆகல? என்ன சார் கேள்வி? அவர் கை செலவுக்கு 5-10 வேணும்னாலே அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல எவன் சார் பொண்ணு கொடுப்பான்? தம்பி அடுத்த மாசம் வேலையில ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாசமே நல்ல முகூர்த்தமா பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு மாப்பிள்ளை ஒன்னா ஃபாரின் போறது கரெக்டா இருக்குங்க. என் முதல் வேலையே அதானே. சாரிடா. மன்னிச்சுக்குப்பா, உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்கிற விஷயத்தை உங்கள் அண்ணனோ புரோக்கரோ என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நிச்சயமாக நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். பொண்ணு அது அவன் மூஞ்சும் முகரையும் கொஞ்சம் கூட சரியில்லை. நல்ல வேலைப்பா நீ எஸ்கேப் ஆயிட்ட. உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் டேலண்ட்டுக்கும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வரப்போறா பாரு. ஆமாம், இந்த பொண்ணுக்கே நான் லாய்க்கல. இதில் எங்கேருந்து வர போகிற ஐஸ்வர்யா ராயெல்லாம்? எனக்கு கல்யாணம் ஆகல, நானும் வருத்தப்படல. ஆனால் முதலே சொல்லி தொலை வச்சுக்கலாம்ல, உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறேனே. நான் வராமலாவது இருந்திருப்பேன். இதை விட ரெண்டாவது பையன் செத்துட்டான்னு சொல்லி தம்பி கல்யாணம் பண்ண வேண்டியதானே. இங்கே பாருமா, உயரத்துலேருந்து அருவி விழும். பார்க்குறவங்களுக்கு வேணால் அது விழுந்துட்ட மாதிரி தெரியும். ஆனா அது அடுத்த நிமிஷமே ஆறா சீரி பாஞ்சு எழுந்து போடுறது இல்லையா? அது மாதிரிதான் இது. உனக்கு அவமானம் இல்லை, அனுபவம். நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ கிரிக்கெட்ல பெரிய ஆளா வரத்தான் போற. இன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் அன்னைக்கு உன்னை பார்த்து தலைகுனியே தான் போறாங்க. மூணு நாளாக தொடர்ந்து ப்ரோக்ராம், ஏற்காடு சேலம் கோயம்புத்தூர்னு. எப்படா ஊட்டிக்கு போகிறோம்?
எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக இருக்கு. ஆளாளுக்கு எங்கே இடம் கிடைக்கதோ போய் உட்காருங்க, போங்க. டேய் வாடா. சார் பாக்குறேன், முந்தா நாள் வச்ச கருவாட்டு குழம்பு சூப்பரா இருக்கும். துன்றியா? ஆனாமா ட்ரிபிள் ஃபைவ். எஸ் யா, டேக் இட். பீடி. சாரி சார். டேய் டிடிஆர் வர்றாரா? ரெண்டு பேர். அப்பாடா ஏண்டா, டிக்கெட் இல்லாத வித்த விட்டு நீ உனக்கு பைப்பு வச்ச சிகரெட் கேக்குதா? மன்னிச்சுக்க அண்ணாத்தே, பொழப்பு தேடி பட்டணத்துக்கு போறேன் அண்ணாத்தே. பொழப்பே இல்லாத கபோதி நீ, உனக்கு கருவாட்டு குழம்புக்கும் பீடிக்கும் கேவலமா லுக்கு வேறியா? முட்டி போறா, போடுற முட்டி கரை கட்டுறா. மவனே, நாங்க ஸ்டேஷன்ல இறங்குற வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும், தெரியுதா? பீடியா வந்துருச்சு. எழுதும் போதுதான் மொழிகள் இருக்கிறது.